ஹாய் காய்ஸ், ஃபாதில் ஹியர். ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு, பட் அட் த சேம் டைம் வந்து செம்ம க்ரியேட்டிவாகவும் யோசிச்சுருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட கண்டென்ட்ஸ் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய மார்க்கெட்டிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் வந்து ரேர்லி, பட் தென் மார்க்கெட்டிங் வீடியோஸ், பிஸ்னஸ் வீடியோஸ் தான் வந்து மெயினாக பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறையா பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பேசிக்காக எதுக்கு பண்ணுவாங்களோ, ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணது வந்து மக்களுக்கு வந்து மார்க்கெட்டில் தெரிய இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது க்ரியேட்டிவாக இருக்கும், இல்லாட்டி வந்து செலிப்ரிட்டி வச்சு பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஐ மூவியில் கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வச்சே ஒரு சாங்லாம் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிஸ் வந்து செம்ம ஹெவியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது சில இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும், சில இது வந்து அவ்வளோக்கா மக்களை ரீச் ஆகுது. சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்மியான காசில் எடுத்திருப்பாங்க, பட் தென் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு கம்பெனி, ஒரு சில்லி பவுடர் கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்ளை பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல உங்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். பட் தென் இருந்தாலும் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வயல்லையோ இல்லை வந்து ஒரு தனி காட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்களோட பர்சனலாக வந்து ப்ராப்ளம் உள்ள ஒரு பையன் வந்து நின்றுட்டு ஆசிட் அடிக்கிறதுக்காக கையில் வந்து ஒரு கிளாஸை வந்து ரெடியாக வச்சிட்ருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து ஓட ஆரம்பிச்சிருது. ஓட ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு யோசனை வருது, இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட தான் வந்து தேஜஸோட சில்லி பவுடர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சில்லி பவுடர் எடுத்து அந்த பையன் வந்து அவங்கள கூப்பிட்டு திரும்ப வைக்கும் போது இது வந்து அவன் கண்ணில் தூவிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகி போயிடுது. ஸோ இது தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து அவங்களோட சில்லி பவுடர் வந்து இன்னுமே நல்லா காரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சும்மாவே சில்லி பவுடர் கண்ணில் தூணாலே ரொம்பவே எரியும், பட் தென் இருந்தாலும் அந்த சில்லி பவுடர் வந்து சம காரமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வீடியோஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னா வந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.